திடீரென்று அவசர அவசரமாக நாங்கள் அறிவித்த இந்த போராட்டத்திற்காக
அந்த போராட்டத்தில் செய்தி சேகரிக்க வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கினிய செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள், இந்த கொளுத்துகிற வெயிலிலும் போராடுகிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நாடு, குறிப்பாக இந்திய ஒன்றிய பெருந்தேசம் என்பது பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் ஒரு கூட்டிணைவு நாடாகும். இது ஒரு ஒன்றிய பிரதேசம். பல மொழிவழி தேசிய இனங்கள் தங்களுக்கென்று தாய் நிலங்களை பிரித்து கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமை, சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற கோட்பாடுகளை ஏற்று இணைந்து வாழக்கூடிய ஒரு நாடு. உங்களுக்கு தெரியும், இந்த நாடு மதச்சார்மை அற்ற நாடு, மதச்சார்பின்மை நாடு என்றுதான் நாம் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் அதை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்மை காலங்களாக மதமே ஆட்சி செய்கிற அந்த கொடுங்கோன்மையை, அந்த கொடும் போக்கை நாம் கண்கூடாக பார்க்குறோம். மதம், அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். அதுக்கு எதை பற்றி, அதை பற்றி கவலை கிடையாது, அது கவலையே கிடையாது. அதுக்கு மதம் இருந்தால் போதும் அப்படிங்கிறத அது நினைக்குது. இந்த சூழலில் குறிப்பாக பாரதிய ஜனதா, அது அதிகாரத்துக்கு வந்த 10 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகுது. இந்த 9 ஆண்டுகளில் ஒரு கொடும் போக்கு நிலவுது. நீங்கள் ஹிட்லர் எப்படி முத முதலாக ஆதாரம் கொண்டு வந்தது, அவர் தான் அந்த அடையாள அட்டையை. அதிலிருந்து கண்ணின் கருவிழை எடுப்பது, கைரேகைகளை பதிவு செய்வதை வச்சு ஒரு மனிதனுடைய பரம்பரையே எடுக்க முடியும். அதை எடுத்து அவர் தனிப்பட்ட முறையில் யூதர்களை பிரித்து அடித்து அழித்து ஒழிச்சார், அது உங்களுக்கு தெரியும். அதே தான் இந்த ஹிட்லருடைய கொடியில் இருந்த சுவிஸ்திக் முத்திரையை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்கிற இவர்கள் அதையே தான் பின்பற்றுறாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை அழித்து ஒழிப்பது, அவர்களை வந்து இந்த நாட்டின் குடிமக்களாக இல்லாத அழிப்பது, அவர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்குவது, அவர்களுக்கு எதிரான ஒரு உணர்வை இந்த நாட்டில் வருகிற தலைமுறைக்கு ஊட்டி கட்டமைப்பது, இதுதான் இங்கே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் வரும்போது முதல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் வருது, அதுக்கப்புறம் புர்கா வருது, கர்நாடக தேர்தலுக்கு வந்து இப்போ கேரளா ஸ்டோரி வருது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், கேரளா ஸ்டோரி அந்த படத்தை நான் தடுக்க போராடுவேன்னு காலையில் நான் பேட்டி கொடுக்குறேன். மாலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாட்டின் பிரதம அமைச்சர் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ மக்களின் சிக்கல்கள் இருக்குது, கர்நாடகாவில் வந்து பேசுகிற பொதுக்கூட்டத்தில் இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு தடை கேட்பவர்கள் நாட்டில் தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள் என்று பேசுகிறது. இது மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்காது பாருங்க. இப்போ இது அப்போ புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதலை ஊக்குவிச்ச பெருந்தகை யார்? நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாநிலத்தில் இருந்த, காஷ்மீர் மாவட்டத்தில் இருந்த ஆளுநரே சொல்கிறாரு, நான் அப்போவே எதிர்த்து பேசினேன், நீங்கள் தான் எங்கள் பிள்ளைகளை 40 இராணுவர்களே கொண்டுட்டீங்க அப்படின்னு தேர்தல் லாபத்துக்காக. அவர் வந்து அந்த காஷ்மீரில் இருந்த அந்த ஆளுநர் இவருக்கு பிரதமருக்கு எடுத்து பேசும்போது நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், தடுக்காமல் விட்டோம்னா சரி அதை வெளியில் சொல்லாதீங்க, அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னால் பெருந்தகை நம்மால் தான் மேன்மை மிக்க, மாண்பு மிக்க பாரத நாட்டின் பிரதமர் தான், இந்திய நாட்டின் பிரதமர் தான். நீங்கள் தான் அந்த பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பெருந்தகை. இப்போ அடுத்து 24 வர பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு படம் தயாராகிட்டு இருக்கு. 8000 இந்து கோயிலை இடித்தவர், 27 தேவாலயங்களை, சர்ச்சுகளை இடித்தவர், 10 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை கொன்றவர், 2000 பிராமணர்களை கொன்றவர், யார்? திப்பு அப்படின்னு ஒரு படம் வருது, தயாரித்து முன்னோட்டம் வந்திருக்கு. அது இப்போ வராது, அந்த 24 தேர்தலை ஒட்டி வரும். அன்னைக்கு நாங்கள் எடுத்து போராடுவோம். முதல்ல திப்பு யார்? ஆர்எஸ்எஸ், பிஜேபி நீங்கள் யார், மோடி யார், அமித்ஷா யார், முதல்ல ஒரு தெளிவான விளக்கத்துக்கு நீங்கள் வந்துடணும். இதுக்கு மேலே ஒவ்வொரு தரையும் பேசிட்டு இருக்க முடியாது. இந்த நாடு அடிமைப்பட்டிருக்கும் போது பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து இந்த நிலப்பரப்பில் இருக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவனெல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கான். இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு போராட்டத்தை கூட செய்யாத ஆர்எஸ்எஸ், பிஜேபி,
20 மாநிலங்களின் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இருக்கு. இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடாத எல்லாம் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்ல இருக்கான். இதுதான் யாராவது மறுத்து என்னோட இதே மாதிரி தொலைக்காட்சி வாதங்களில் வாதிட யாராவது தயாராக இருக்கீங்களா? நீங்கள் நடத்தின ஒரு போராட்டம் சொல்லுங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த கட்சி ஃபார்வர்ட் பிளாக் ரொம்ப பின்னாடி, அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்து நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் இருக்கு. அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் இந்த நாட்டின் விடுதலைக்கு செய்த ஒரே ஒரு போராட்டம், ஒரு கோளை சவர்க்கரை மன்னிப்பு கடிதம் இரண்டு முறை எழுதி கொடுத்து வெளியில் வந்த கோளை சவர்க்கரை வீர சவர்க்கர் என்று பட்டம் கட்டி அவரை மக்கள் மத்தியில் மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் மாதிரி கட்டமைக்கிற வரலாற்று பெரும் துரோகம் எங்க நடக்கும், எங்க நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து தேசப்பற்ற சொல்றது, நாட்டுப்பற்ற சொல்றது, அது பயங்கரவாதம்ங்கிறது, இது தீவிரமா அதி பயங்கரவாதிகள்கிட்ட நாடே சிக்கிக்கிருச்சு. பயங்கரவாதம் வேற, தீவிரவாதம் வேற. ஒரு கருத்தை தீவிரமாக வாதிடுவது விவாதிப்பது தீவிரவாதம். பயங்கரவாதம் என்பது அந்த கருத்தை சொல்வனே அழித்து ஒழிப்பது. அந்த பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். நீங்கள் மற்றவர்களை பயங்கரவாதிக்கு பட்டம் கட்டுறத முதல்ல நிறுத்துங்க. மிக கொடுமையான ஒரு போக்கு இது. இதில் கேரளா ஸ்டோரின்னு ஒரு மாநிலத்தின் பெயரில் ஒரு படம் வருதுங்க. அங்கே இருக்கிற 32,000 பெண்கள் இளைஞர்களை வந்து மதம் மாற்றி வேறு நாடுகளுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களை தீவிரவாத பயிற்சி கொடுத்து இந்த நாட்டுக்குள்ளே அனுப்பி குழப்பம் பண்ணுற மாதிரின்னு இது தெரியுதுல்ல உனக்கு. படத்தில் வருது, படத்தை எடுக்கிற டைரக்டருக்கு தெரியுது, உளவுத்துறைக்கு தெரியாதா? இந்த ராணுவத்துறைக்கு தெரியாது, ராணுவ அமைச்சகத்துக்கு தெரியாதா? தடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தா? பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தியா, இல்லை கொலி குண்டு அடிச்சிட்டு இருந்தியா, பம்பரம் சுற்றிட்டு இருந்தியா, என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, அனுமதிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்போ இப்படி ஒரு படம் வரட்டும், அது வரை அப்புறம் பேசுவோம்னு காத்திருந்தீங்களா? மதமாற்றத்தை பத்தி பேச உங்களுக்கு ஏதாவது தகுதி அருகதை இருக்கா, ஏதாவது இருக்கா? நாங்கள் சைவர்கள், வைணவர்கள், பௌத்தத்தை தழுவி இருந்தவர்கள், சமணத்தை தழுவி இருந்தவர்கள். எங்களை இந்துவா மாத்தினது எவன்? யாரு எங்களை இந்துவா மதமாத்தினது? அவன் யாரு? சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட ஒற்றை கையெழுத்துல ஒரே ராத்திரியில என்னை மதமாத்தியது யாரு? நீங்க மதமாற்றத்தை பத்தி பேசுறீங்களா? கேவலம். சரி, கடத்தில் போய் மதம் மாற்றுறது, இந்த 32,000 பேரை கூட்டிட்டு போய் செய்ய போறாங்க. அந்த படம் என்ன சொல்றது? சேவ் யுவர் டாக்டர்ஸ். அதே தான் நானும் சொல்றேன், சேவ் யுவர் டாக்டர்ஸ். இந்த படத்தை பார்க்காம தடுத்து நிறுத்துங்க, தயவு செய்து தடுத்து நிறுத்தி உங்க பிள்ளைகளை காப்பாத்துங்க. அவர்கள் பிஞ்சு நெஞ்சுக்குள்ள நஞ்ச விதைக்காதீங்க. மதம் என்பது, வழிபாடு என்பது அவரவர் விருப்பம், விரும்பி செய்யட்டும். ஒரு இணக்கமாக ஒரே இரத்த உறவுகள். இங்கே இருக்கிற இஸ்லாமியன், இங்கே இருக்கிற கிறித்தவன், எவனும் வந்து சார் வில்லிய ராபர்ட் கிளைவி இறக்கி விட்டு போன ஆள்களும் இல்லை, பாபர் விட்டுட்டு போன வாரிசுகளும் இல்லை. எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது, இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ங்கிறாரு. அதான் உண்மை. நீ வச்சிருந்த, கட்டமைச்சு வச்சிருந்த சாதிய கொடுமை, இந்த தெருவுக்குள்ள போகாத, இங்க செருப்பு போடாத, தண்ணியை எப்படி வாங்கி குடி, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டாத, கோயிலுக்குள்ள போகாத, குளத்துல குளிக்காத, நீ வச்சிருந்த சாதிய இழிவா அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்த ரெவல்யூஷன் புரட்சி தான் இஸ்லாம். அதான் பத்தி பரவிருச்சு. இத்தனை காலமா நீ கட்டமைச்சு இருக்க இந்து மதம் ஏன் இந்த நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போல? உன்கிட்ட இருக்கிற சமத்துவமின்மை, உன்கிட்ட இருக்கிற சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, ஏற்றதாழ்வு, உன் மதமே கடைபிடிக்குது. சாதியும் மதமும் என்னிரு கண்களுங்குது. ஆமா, மனிதனில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு மதம் சொல்லுது. நான்கு வித வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகள் இருக்குது, அது இந்து தர்மத்தின் ஆன்மாங்குது. அதை கடைபிடிப்பதான் இந்து தர்மமேனு சொல்லுது. அதனாலதான் அது வெளியில போகல. எங்கேயோ அரேபியால தோன்றிய இஸ்லாம் மதம் இந்த மார்க் இந்த நாட்டில் பரவுவதற்கு காரணம் நீ வச்சிருந்த சாதிய இழிவும் தீண்டாமை கொடுமையும் தான். அது தெரியாமல் சும்மா போட்டுக்கிட்டு இங்கே வந்து குழப்பிக்கிட்டு கேரளா ஸ்டோரி, கர்நாடகா ஸ்டோரி, ஆந்திரா ஸ்டோரி, பீகார் ஸ்டோரி, எந்த ஸ்டோரியும் இங்கே ஓடாது ராஜா. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். நீ மீறி காட்சியை நடத்தினு வச்சுக்க, தியேட்டரை நிறைக்க போகிறதே என் ஆளுக தான் கத்துவான். நீ ஒரு காட்சி கூட நடத்த முடியாது, மரியாதையாக படத்தை எடுத்துடணும். திரையரங்கு அங்கே இருக்குது, என்ன இங்கே நிறுத்துறீங்க? இப்படி தான் காலங்காலமாக நிறுத்துவீங்க, முற்றுகிட விட மாட்டீங்க. ஆனால் என் கருத்து இதுதான், திரையரங்குக்குள்ள எந்த அடையாளம் இல்லாமல் என் பிள்ளை அனுமதி சீட்டை வாங்கிட்டு உள்ளே இருப்பான். நீ எழுத்து போடுறதுலேருந்து கத்துவான், படம் பார்க்க எவனும் முடியாது, போகாத பிரச்சனை வரும். இப்போ சப்போஸ் ஒரு வேளை ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துக்குள்ளே சத்தம் போட்டாலும்
அது பிரச்சனை வந்தால் காட்டும், எதிர்கொள்வோம். என்ன வருதோ எதிர்கொள்வோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கெல்லாம் அஞ்சு ஆளுகள் நாங்கள் கிடையாது. அதனால் அரசு இந்த சூழலை, நெருக்கடியான இந்த சூழல், இந்த சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வர்ற மாதிரி இந்த சூழலை புரிஞ்சு கொண்டு படத்தை எடுத்துருக்கேன்னு சொல்லியிருங்க. இந்த சின்ன பைய சீமான் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அதுக்காக பின்னடைகிறதான அந்த தாண்மையை வச்சுக்கிறதே, அகந்த ஈகோவை வச்சுக்கிட்டு வேலை செய்யாதே. தயவு செய்து இது வந்து அமைதியாக இருக்கிற ஒரு, நீங்களே தான் பேசுறீங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது, அதுக்கு காரணம் காவல்துறை தான். அந்த அமைதி பூங்காவாக அதுக்கு இருக்கணும்னா இந்த வேலையை செய்யாது. ஒவ்வொருத்தரை தங்கச்சி ஒவ்வொருத்தரை நீங்க ஏற்றுட்டீங்களா? நீட்டை எழுதுங்கன்னு சொல்லிருச்சு. ஆனா நீட்டை நாங்க எதிர்க்கிறோங்கிறீங்க? கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்லிருச்சு. அதை நாங்க மீட்போம்னு பேசுறீங்க? அப்ப அது ஏமாற்றா? அமைதியாக இருக்கு. ஏமாற்றாப்பா? நீதிமன்றம் சொல்றதை எல்லாரும் கேட்டாங்களா? காது நீங்களே பேசிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறேன்? தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கிட்டு கொடுங்கன்னு காவிரிக்கு, காவிரி கர்நாடக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? அதை கடைபிடிச்சதா அந்த அரசு? கேரளாவில் 142 அடி தண்ணியை அதிக அணை நீரை உயர்த்தி அணை உறுதியாக இருக்குது, தமிழர்களுக்கு உரிய நீரை பங்கிட்டு கொடுங்கன்னு சொன்னது உச்ச நீதிமன்றம் சொன்னது கேட்டுச்சா அந்த அரசு? இதை மட்டும் உடனே செயல்படுத்துறீங்க? உடனே செயல்படுத்துறீங்களே எப்படி? அவசர அவசரமா உங்க இருப்பா உச்ச நீதிமன்ற நிலைப்பாடை விடுங்க, ஆளுகிற திமுக அரசின் நிலைப்பாடு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? ஆமா, அதுல என்ன சிறுபான்மைன்னு பேசுங்க. சிறுபான்மைன்னு பேச, சிறுபான்மை ஐயா ஸ்டாலின் தான் இங்க நாட்டை ஆண்ட எம்ஜிஆர், ஜெயலலிதா தானே சிறுபான்மை? இஸ்லாமியங்கிறது என்ன சிறுபான்மை? ஏஆர் ரஹ்மான் சிறுபான்மையா? தம்பி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது. யாரு இல்ல, நான் கேட்க விரும்புவது திலீபா இருக்கிற வரை இந்தவர், ரஹ்மானா மாறினவன் சிறுபா, அப்ப பெரும்பான்மை அவரு சிறுபான்மை ஆயிடுறவர. என் அன்பு தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து, பெரும்பான்மை. அவர் 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 தாய் கூட பிறந்த அவர் தாய் மாமே சிறுபான்மையா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இப்போ உங்களுக்கு சிறுபான்மை. நேத்தவர் யாரு? ஒரு மதத்தை வச்சு தான் மனிதனை கணக்கிடுற உலக வரலாற்று எங்கேயாவது இருக்கா? எந்த நாட்டிலேயாவது இருக்கா? மொழி இன அடிப்படையில் தான் மானுடத்தை கணக்கிடுறான் எல்லாம். நீ யாரு அப்படின்னா மொழி இனம் அதுதான். ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரெஞ்சு தான். அதை புரிஞ்சுக்கிறாம சும்மா போயிட்டு எல்லாரும் வந்துட்டு அவர் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடாது. நாங்க பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள், தமிழர்கள். அப்ப இங்க மொழி சிறுபான்மைன்னு இருக்காங்க இல்லையா? லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு எதுக்கு கல்லூரி மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கெல்லாம் நீங்க மருத்துவமனை கட்டுறதுக்கெல்லாம் அனுமதி வாங்கிட்டு வரீங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, அப்ப மொழி சிறுபான்மை போட்டுக்கிறீங்க. ஆனா இங்க வந்தவொடனே நீங்க பெரும்பான்மை ஆயிருவீங்க, நாங்க சிறுபான்மை ஆயிருவோம். இதெல்லாம் என்ன மாதிரி நகைச்சுவைன்னு பாத்துக்கிறீங்க நீங்க? கேரளாவில் வந்து அதிகமா நடந்திருக்கு, ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுன்னு அடிப்படையில தான் நாங்கள் திரைப்படம் எடுத்திருக்கிறோம். மற்றபடி நாங்கள் வந்து ஒரு மதத்தை குறிப்பிட்டு நாங்கள் இழிவுபடுத்தி எடுக்கல அப்படின்னு திரைப்படங்கள் வந்து சொல்றாங்க. தம்பி, காதலுங்கிறது ஒரு அதீத மானுட உணர்ச்சி, உங்களுக்கு தெரியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் எங்க மறையே சொல்லும். உலகத்துல காதல் என்பது ஒன்றும் இல்லை, காதல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இதுதான் இதுதான் உண்மை. ஒரு ஒரு மதத்தை பார்த்து, ஒரு சாதியை பார்த்து, நிறத்தை பார்த்து, பொருளாதார ஏற்றதாளுகை பார்த்து வருவதல்ல காதலுங்கிற அன்புங்கிற உணர்ச்சி. அதை போய் நீங்கள் வந்து லவ் ஜிகாத்து அதை மாற்றிட்டாங்க, இதை மாற்றிட்டாங்க அப்படியே எத்தனையோ இஸ்லாமிய பெண்களை இந்து கோயிலில் வச்சு தாடி கட்டினதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அது என்ன ஜிகாத்து? இந்து ஜிகாத்தா? தவறாக தீவிரவாத குழுக்களுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் கேட்டதுக்கு பதில் இருக்க, நீ எங்களை மதம் மாத்தினியா இல்லையா? நாங்கள் சைவர்கள், தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத ஒன்று. சைவமும் தமிழும் தலை துவங்குதுன்னு எங்கள் சைவ மடங்களில் எழுதியிருக்கு. எங்களை இந்துன்னு நீங்கள் கொண்டு வந்தது யாரு? சைவ தமிழர் சமய அறநிலையத்துறை தானே, இது இந்து சமய அறநிலையத்துறையா மாறுது? அதை வந்து சும்மா பேசக்கூடாது. நீங்கள் மதம் மாத்துறாங்கன்னா ஒரு நாடு வந்து, இப்போ எனக்கு பணம் வருங்கிறத கதை தான், எங்கிருந்தோ கோடி கோடியாக பணம் வருது, வருதில்ல எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்காம என்ன இங்கே பிடிங்கிட்டு இருக்க? உன் வேலை என்ன? அமலாக்கத்துறை, வரிவாயுத்துறை எல்லாம் இருக்குல்ல, வருமான வரித்துறை எல்லாம் என்ன பண்ணுது? இவ்வளோ பெரிய உளவுத்துறை கட்டமைப்பு,
ஐஎஸ் நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் சிபிசிஐடி வச்சுருக்கா, அது வச்சுருக்கா, சிபிஐ வச்சுருக்கா, இராணுவம் வச்சுருக்கா, இவ்வளோ வச்சுருக்கா. என் பிள்ளைகளை கடத்தி கொண்டு வச்சு வேறு இடத்துல தீவிரவாத செயலுக்கு மதம் மாற்றி கொண்டு வரணும்னா அதை கண்டுபிடிக்காமல் தடுக்காமல் உனக்கு வேலை என்ன? தீவிரவாதி ஊடுருவிட்டாங்கிற, ஊடுருவ வர நீ என்ன தோறிவிட்டு இருந்த? இவங்க அறிக்கையை பார்க்கல, தீவிரவாதிகள் ஊடுருவிட்டார்கள். ஊடுருவும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஊடுருவ விடாமல் தடுக்கிறதுக்கு தானே எல்லையில் பாதுகாப்பு படை வச்சுருக்க, இவ்வளோ பெரிய கடற்படை நிறுத்தியிருக்க, நான் எல்லை எங்கும் இராணுவத்தை நிறுத்தியிருக்க. அப்போ ஊடுருவ விட்டு என்ன வேடிக்கை வைக்கிற? உனக்கு ஊடுருவ இல்லைன்னா, இதை இல்லைன்னா அரசியல் இல்லை, அதனால விடுற, அனுமதிக்கிறேன். இந்த 32,000 பெண்கள் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டு தீவிரவாத குழுக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டீசர் வெளியாகினது தான் மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கு ஒரு முக்கிய எண்ணி சொன்னதே. ஆனால் அதை வந்து திரும்ப வந்து கேரளா ஹைகோர்ட்ல நாங்கள் அந்த டீசரை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் சொல்லி ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காங்க. அது பேச்சு கிடையாது. அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற ஒரு இளைஞர் இஸ்லாமிய அமைப்பு சொல்லுதுல்ல, இதை நிரூபிச்சு நான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கோடி கொடுக்குறேன்னு, அதுக்கு பதில் இருக்க சொல்லுங்க. நீங்க இஸ்லாமியர்களுக்குன்னு கொடுப்பா, இஸ்லாமியர் என்ன எண்ணிக்கைன்னு பாருப்பா. நீ 3.5 விழுக்காடு கொடுத்துருக்கியாப்பா, எங்க ஸ்ட்ரென்த்துக்கு கொடுத்துருக்கியாப்பா. நாங்கள் தேவர் எவ்வளவுப்பா, கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, நாங்கள் வன்னியர் எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, எங்களுக்கு எத்தனை மினிஸ்ட்ரி, உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன? ஐயா ஸ்டாலின் அவருடைய சமூகம் இருக்குல்ல, அதனுடைய எண்ணிக்கை என்ன? உங்கள் வீட்டில் 2 மினிஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, இது சமூக நீதி தானா? நான் கேட்குறதுக்கு பதில் இருக்கா? நான் இஸ்லாமியனை என்ன, நான் எந்த சாதியில் இருந்தால் உனக்கு என்ன? நான் இஸ்லாத்தில் போயிட்டேன், எனக்கு எண்ணிக்கொடு, என் தலைக்கு ஏற்ப உணவு அனுப்பு. 3.5 பத்தலே 6.5 கொடுத்துட்டு போ, அவருக்கு தம்பி அவருக்கு என்ன செய்யணும் தெரியல. அவர் எதை சாப்பிட்றது, சோத்துக்கு ஏதாவது வேலை செய்யணுமே பேசணுமே. நம்மளே இப்போ நீங்கள் எதுக்கு இப்போ ஆளுநரை பற்றி பேசுகிறீங்க? இது இப்படியே உளறி வச்சா இப்படி கேட்குறாருண்ணே, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அது ஒரு செய்தி ஆகணும் தான். அதை விட்டுருங்க, அதை அது சுத்த பைத்தியக்காரத்தனம். அதே சமயத்தில் ஆளுநர் வந்து அதுதான் நான் சொன்னல உங்களுக்கு, ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் கோட்பாடே வந்து சனாதன தர்மம் இருக்குங்கிறதான். இந்த காந்தியே அதில் தவறு பண்ணிட்டாருன்னு தான் சொன்னோம். ஆமாம், வர்ணாசிரம தர்மம் இருக்குன்றார். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்குது, மனிதனுடைய பிறப்பில் இருந்து ஏற்றதாழ்வு இருக்குன்றார். நாம் அதை எதிர்க்கிறோம். அது அண்ணல் அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம முன்னோர்கள் இருந்து எல்லாருமே எதிர்க்கிறோம். அந்த கருத்து உருவானதுலேருந்தே எதிர்க்கிறோம். அது ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு கோட்பாடாக இருக்குது. அதனால தான் அதை நம்ம வந்து மனித குலத்தின் எதிரின்னு சொல்கிறோம். எங்கள் வேதம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தியுள் வேற்றுமேங்குது. அப்படி ஒரு இதே உங்களுக்கு இல்லையே, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலைன்னு எங்கள் மறை சொல்லுது. ஆனால் உங்கள் வேதம் அப்படி சொல்லலையே. அதானே அலிமா உமர் அவர்கள் மன்னராக ஆட்சி செய்யும் போது நாய் தண்ணி இல்லாமல் தவிச்சு நின்றுச்சுன்னா ஒரு நாள் இறுதி நாளில் நான் இறைவன்கிட்ட பதில் சொல்ல வேண்டியது வருமோன்னு நான் அஞ்சுகிறேன்றது. நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம், நீங்கள் எதை பற்றியுமே கண்டுக்கலையே. அதனால் அதுதான் அவங்க கோட்பாடு. அதனால தான் அதை மனித குலத்தின் எதிரிங்கிறோம். இங்கே பிறப்பின் அடிப்படையில் எப்படி நிலத்தியல்வால் நீர்திருந்தற்று, அதுதான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறதே கிடையாது. யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடின மாதிரி எங்களுக்குள்ளே ஏற்றதாலும் இல்லை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்து இது போன்ற படங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விமர்சனம் அவங்க தரப்புல இங்கே வைக்கிறாங்க. இப்போ குறிப்பாக ஃபருகானா புர்கா அப்படின்ற படங்கள்லாம் இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. அவங்களுடைய கல்ச்சரை வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவங்கள வந்து சித்தரிச்சு தவறான முறையில் அவங்கள வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றங்கள் இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை தடை செய்ய தான் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரைப்படங்களில் தீவிரவாத முத்திரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து எப்படி அணுகிறீங்க? அது இன்னைக்கு நீ இல்லை தம்பி, நீங்கள் விளங்கிக்கணும். அப்போ நீண்ட காலமாகவே வந்து இப்போ எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தீவிரவாதி பாகிஸ்தான்லேருந்து ஒரு தீவிரவாதி வரலைன்னா இங்கே கதை கிடையாது. கிளப் டான்ஸுன்னா அந்த ரீட்டா மேரி இவங்க தான் ஆடுவாங்க அரகுர ஆடையில். இது இவங்க காலங்காலமாக நிறுவி வந்த கலாச்சாரம், உங்களுக்கு தெரியும். பயங்கரவாதின்னா அவன் வந்து தீவிரவாதியாக இஸ்லாமியராக தான் இருப்பான். அது ஒரு
தேவையற்று இவங்க சித்தரிக்கிற ஒரு கட்டமைப்பு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இது இது வருது. இப்போ ஒரு இந்து மத கோட்பாடு இருக்குது, இஸ்லாத்தில் வந்து சரியத் சட்டத்தை எதிர்த்து நீங்கள் விமர்சித்து பேசுகிறீங்க. அதே மாதிரி இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு எதிரான ஒரு கோட்பாடு இருக்குது, பெண்கள் கல்வியே கற்கக்கூடாது, வீட்டை வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுது, மனுஸ்மிருதி சொல்லுது. அதை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இந்து மதத்தை தெரிவிக்க பெரியவர்கள்லாம் பேசுகிறது நீங்கள் பார்ப்பீங்க வலையொலியில் இருக்குது. அதை விமர்சித்து நான் ஒரு படம் எடுக்க, நீங்கள் எனக்கு தணிக்கை கொடுப்பீங்களா, என்னை வெளியிட அனுமதிப்பீங்களா? இப்போ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்ல. சென்சார் போர்டு இந்த விவகாரத்தில் வந்து, சென்சார் போர்டுங்கிறதே பிஜேபியுடைய கட்சி அலுவலகம் தானே, பிஜேபியில் இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் தானே அதில் தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அந்த தணிக்கை குழு உறுப்பினர்களை நியமிக்கிறது யார்? பிஜேபி தான். இங்கே ரிவர்சிங் கமிட்டியின் தலைவியே கௌதமி தான். அவங்க எங்கே இருக்காங்க? நான் நடித்த முந்திரி காட்டு படத்துக்கு 81 இடத்துல கட்டு கொடுத்த பெருந்தகை யார்? அவங்க தான். இந்த என் தம்பி நிற்கிறான் அங்கே இருக்காரு. அதெல்லாம் வந்து இது இது வந்து சர்வாதிகாரம்லாம் சொல்ல முடியாது, மோனாபோலி அப்படிலாம் சொல்ல முடியாது. இது கொடுங்கோன்மை அப்படின்னு தான் சொல்லணும். இது சர்வாதிகாரத்துக்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.